அரசர் உமர் மாறு வேடத்தில் நாட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். அங்கே ஓரிடத்தில் அடிமை சிறுவன் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனிடம் அவர் எனக்கு ஒரு ஆடு விளைக்க வேண்டும் என்று கேட்டார். ஐயா, ஆடுகளை மேய்ப்பவன் நான். உங்களுக்கு ஆடு தேவையானால் என்னுடன் வாருங்கள், என் முதலாளியிடம் அழைத்துச் செல்கிறேன், அவரிடம் வாங்கிக் கொள்ளலாம் என்றான் அவன். என்னிடம் ஒரு ஆட்டை தந்து பணத்தை பெற்றுக்கொள், ஒரு ஆடு குறைவதை உன் முதலாளியால் கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே கண்டுபிடித்தாலும் காணாமல் போய்விட்டது, ஓனாய் அடித்து விட்டது என்று ஏதாவது சொல்லி தப்பிக்கொள்ளலாம் என்றார் அவர். ஐயா, ஒரு ஆடு குறைவதை என் முதலாளியால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம், எல்லாம் வல்ல தேவாதி தேவனிடம் இருந்து என்னால் எப்படி மறைக்க முடியும் என்றான் அவன். இதை கேட்ட அவர் அவனை அழைத்து கொண்டு முதலாளியிடம் வந்தார். இந்த சிறுவனின் விடுதலைக்கு எவ்வளவு தொகை கேட்கிறீர்கள் என்றார். பெரும் தொகை ஒன்றை சொன்னார் முதலாளி. அந்த தொகையை தந்தார் அரசர் உமர். வியப்படைந்த முதலாளி, இந்த சிறுவன் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவன், இவன் விடுதலைக்காக இவ்வளவு தொகை கொடுக்கிறீர்களே, ஏன் என்று கேட்டார். வாழ்க்கையிலே மிக அரிய செயல் நேர்மையான ஒருவனை காண்பதுதான். அதற்காக எவ்வளவு தொகையை வேண்டுமானாலும் இழக்கலாம் என்ற உமர் அந்த சிறுவனை தன்னுடன் அழைத்துச் சென்றார். என் அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் 28:20 கூறுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். மற்றும் லூக்கா 16:12 கூறுகிறது, வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? காட் பிளஸ் யூ.